வணக்கம் அகெய்ன். நான் இன்னைக்கு கதைக்க போகிற விஷயம் வந்து ஒரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னோம், ஐயோ வேண்டாம் வந்து ஆக்கள் நினைக்கிறதுக்கான பத்து காரணம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி காரணங்களை நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் ஹவு டு ஸ்டார்ட் திஸ் என்று பார்க்க போகிறோம் என்றால், இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்றால், கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் என்னோடய இன்கம் வந்து கிட்டத்தட்ட ஜீரோவாக போயிட்டு கொண்டிருந்தது ஆனால் எக்ஸ்பென்சஸ் இருந்து கொண்டு இருந்தது. ஸோ இப்போ என்னோடய பர்சனல் ஃபினான்ஸை நான் சரியாக மேனேஜ் பண்ணணும், எங்கே இந்த இதை நான் அறிஞ்சு கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் தேர்டில் பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு. அப்போ புத்தகங்களை வாசிக்கிறது பேஸ் கட்டுப்படுது, வீடியோஸ் பார்த்ததெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த ரிச் டேட் கூட என்ற புத்தகம் ஒரு நான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ நம்பர் ஒன் பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் எடுக்கக்கூடிய புத்தகம் வந்து வந்துச்சு, அதில் பிடிஎஃப் பார்த்து கொஞ்சம் வீடியோஸும் பார்த்தாப்பது. அந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் தமிழ் வேர்ஷனும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற புத்தகத்தை வாசித்து கொண்டு போய் இப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் தெரியாதக்கான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஓதரை பற்றி அறிஞ்சு பார்த்துருந்தா, இந்த புத்தகம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 1997 வெளியிடப்பட்ட புத்தகம், இந்தியா டேட்டுக்கு 32, 33, 34 மில்லியன் காப்பீஸ் லீகல் காப்பீஸ் விழப்பட்டிருக்குது. அப்போ லீகல் காப்பீஸ் 32 மில்லியன் என்றால் 25 வருஷத்தில் காப்பீஸ் எல்லாம் இருக்குதுனா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது. அந்த பிடிஎஃப் வீடியோஸ் அதில் மூலம் பயன்பெற்றார்கள் கனப்பேர் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நாளைக்கு 2000, 2500, 2200 காப்பீஸ் வந்து விழப்படுது என்று சொல்லுவேன், ரைட். அப்படியான ஒரு புக் ஒன்று வேர்ல்டு லெவலில். இவ்வாறு எழுதின வேறு கணக்கு புத்தகங்கள் இருந்தது, அதில் வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட் ஒரு புத்தகம் வந்தது, பிஸ்னஸ் ஆஃப் 21st century 21st century வணிகம், உலகத்தில் எத்தனையோ வணிகங்கள் இருக்குது, அதிலே வந்து 21st century வணிகம் என்ற புத்தகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்ட் செல்லிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற கான்செப்ட் வந்து வந்துச்சு. அதை பற்றி தேட வலிக்கிட்டால் ஸ்ரீலங்காவில் நான் இருக்கேன். ஸ்ரீலங்காவில் வந்து சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் விஷயங்கள், அதில் வந்து எப்படி சரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ற விஷயங்களை போட்டுருவோம். ஸோ அதன்படி நான் தேடிட்டு போய்க்குள்ள எனக்கு எல்லாமே சரியாகப்பட்டது, எந்த பர்சனல் வியூவில் எல்லாமே சரியாகப்பட்டது வந்து ஒரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் கம்பெனி இருக்குது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண தொடங்கிக்கல, அவங்க பேமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, கைடன்ஸ் ஃப்ரீ, அடுத்தது மேலே ஜாயின் பண்ணினாக்கெல்லாம் கூட உழைக்கணுமென்ற அந்த ஐடியாஸ் அதுகளெல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி வந்து எல்லாருக்குமான வாய்ப்பை சரியான மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ப்ராடக்ட்ஸ், ரிட்டர்ன் பாலிசிஸ் சரியான மாதிரி இருக்குது, அது சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஸ்ரீலங்காவில் 1997 இருக்குது, உலகளாவிய ரீதியில் 63 countries 1967 ஸ்வீடனில் ஸ்டார்ட் பண்ணி இயங்கி கொண்டது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ராடக்ட் வந்து கிளாஸ் சரியான மாதிரிக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு 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 தரமான ப்ரொடக்ட்ஸை மெட்டாக்கள் பாவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா போக நான் கடை விஷயங்கள் இல்லைன்னா இதோட நான் இப்போ முடிச்சுக்கிறோம், பிறகு நாளைக்கு வேறு விஷயங்கள ஒரிஃப்ளேம் பற்றி டீட்டெயிலாக தேவையிட்டால் சொல்கிறேன், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி வைரோஞ்சி டூ இட் என்று நாங்கள் வேறு யாருக்கு சஜஸ்ட் பண்ணிக்குள்ளே டக்கு டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார்கள் கிண விஷயம். அதில் நான் கொஞ்சம் விஷயத்தை லிஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஃபியூச்சரில் வேறு என்ன விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தால் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து முதலாவது வந்து பிஸ்னஸ் ரெண்டாவது பயம் எங்கள் என்ன பொறுத்தவரை எந்த ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ் செஞ்சாக குறைவு, அப்பாக்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தோற்றுருக்கிற பிஸ்னஸ்ஸு. நான் சில பிஸ்னஸ்கள் தோற்றுருக்கிறேன், பிஸ்னஸ் தான் ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியும் வந்து பிஸ்னஸில் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஜாப்பில் போயிருக்கே கூட ஒரு ஒரு சலரி ஒன்று வந்து கொண்டு இருக்கும், பட் பிஸ்னஸ் போயிட்டு நாங்கள் மனம் வச்சு லேர்ன் பண்ணி எஃபர்ட்டை கணக்கு போடக்குள்ளே வந்து எங்களுக்கான இன்கம் வந்து கூடுதலான சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு முன்னால் சக்ஸஸ் ஆனாக்கள் எங்கேயாவது போயிடுவாங்க, தோத்தவங்க இருக்கிறதால எங்கள்ட கம்யூனிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சூழல் சுற்றுச்சூழல் இப்போ பிஸ்னஸுக்கு போயிடாது லோஸ் பண்ணிடாதுன்னு சொல்லி சொல்லி பிஸ்னஸ் என்றாலே ஒரு பயம் ஒன்று எங்கள்ட மனதில் இருக்குது. எனக்கு இப்போவும் இருக்குது, அது எனக்கு இப்போவும் இருக்குது, சரிதானே. அதை நான் ஏற்றி போகிறேன். உதாரணமாக வந்து ஒருவித அனுபவம் இல்லாமல் ஒரு ஆள் வேலைக்குள்ள பிஸ்னஸ் என்றால் பயப்படுற இது பிஸ்னஸும் செய்கிறீங்களா என்றால் பயப்படுற காரணங்கள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்குறாங்களோ ஓகே செய்வோம் செஞ்சு பார்ப்போம்ட்டு வார தோட்டப்பாடும் இருக்குது. ஆனால் கோமனாக பார்த்தா பிஸ்னஸ் என்றால் டக்குண்டு பயப்படுவாங்க. அடுத்தது ஓகே பயப்படாமல் செஞ்சு பார்க்கலாமன்ற ஆசை இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை என்று யோசிக்கிற கான்செப்ட் என்றாங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம், எனக்கு டைம் இல்லை என்று யோசிக்கிற மாதிரி ஆகும், ரைட். இப்போ எனக்கு டைம் இல்லை என்றால் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு விஷயம் நான் எனக்கு சொல்லிக்கொள்வது இந்த எலன் மஸ்க் ஆறு நல்ல கம்பெனிஸை வச்சுக்கொண்டு அதுக்கு மேலேயுமா டைம் வச்சுக்கொண்டு இருக்கிற ஏதாவது செய்யறது இல்லையா. ஸோ அதை தவிர எங்கள் கண்ணுக்கு முன்னாலே கிணவே அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம் கிண விஷயங்கள், ரைட். நாங்கள் வளமையாக எங்கள்ட படிப்பு ஜாப் அல்லது வந்து எங்கள்ட நாளாக அந்த ரூட்டினோடு எங்களை நாங்கள் ஸ்டிக் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ அதோட எங்கள் டைம் போகிற மாதிரி கேட்கும். உண்மையாக நாங்கள் காலம் எழுப்பி அது நீங்கள் ஒரிஃப்ளேம்ன்றதை தாண்டி நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்,
இன்னொரு வீடியோவில் ஒரு டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து லிஸ்டப் பண்ணுறேன், என்ன மாதிரி அதை எஃபெக்டிவாக நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து காலம் எழுப்பி நீங்கள் நேற்று என்ன செஞ்ச, நீங்கள் காலம் எத்தனை மணி எழுப்பி நீங்கள் என்னென்ன வேலைகள் செஞ்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுனீங்க, நீங்கள் டைம் எல்லாம் போட்டு லிஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தாலே எப்படி ஒரு 3 to 4 hours உங்களுக்கு மிச்சமாக இருக்குது. ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சுருக்கீங்க, ரைட்? ஏதோ ஒரு ஒன்றுமே செய்யாமல் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்துருப்பீங்க, ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸோ அந்த டைமே நீங்கள் பிஸ்னஸுக்கு ஒதுக்கலாம். இப்போ டைம் இல்லையென்று யோசிக்கிறாங்க, அதை எப்படி யோசிச்சு கொள்ளலாம்? நான் என்ன செஞ்சேன்னாட்டா, கொரோனா டைமில் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அந்த டைமில் பப்ஜி, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், ஹெய்டே, லூடோ இதெல்லாம் விளையாடி கொடுத்தேன். அந்த டைம் அவ்வளோத்தை அப்படியே தூக்கி ஒரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒதுக்கினான். சரியா? நான் இன்றைக்கி 18 months மேலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்படி தான் நான் செஞ்சேன். அந்த மாதிரி நீங்கள் செய்கிற பிரயோசனம் இல்லைன்னு கருதக்கூடிய டைமை நீங்கள் இதுக்கு ஒதுக்கி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சப்போர்ட் வரணும்னு பயம் இருக்குது. ஏனெண்டா நான் இவ்வளோ நாள் நோம்பலாக இருந்தேன்னா நீங்கள் உங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்க, அடே நான் பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா, பேச்சு விடுமா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களா, பேச்சு விடுவாங்களா? ஸோ இந்த பயம் வந்து கட்டாயம் இருக்கும், ரைட்? அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயம் தான். ஏனெண்டா எங்களை சுற்றி உள்ளாக்களில் பெரும்பாலானாக்கள் பெரும்பாலான விஷயங்களில் ஊக்கம் தாழ்ந்து குறைவு. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து முன்னோறிடக்கூடாதுன்னு, ரெண்டு பாவம் தோற்று போயிடக்கூடாது. இப்போ லோஸ் ஆகிருக்கும், அப்போ ரெண்டு காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொன்றும் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் யோசித்து டேக்கிள் பண்ண பார்க்கணும். இது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கூப்பிட்டு இருக்கு விளங்கப்படுத்தலாம். அப்படிக்கான ஸ்டோரிஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் இருக்குது. சின்ன ஃபேமிலிஸ் அகேன்ஸ்டாக இருக்கக்குள்ள கூப்பிட்டு வச்சு இருத்தி, இதுதான் காரணங்கள், இதுதான் காரணங்கள்ன்ட்டு ஆக்கள் கான்ஃபிடெண்ட்டாக விளங்கப்படுத்தி ஃபேமிலியை ஏற்றுக்கொண்டு சப்போர்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது இதுக்குள்ளே ஏதாவது மறைமுக, எப்படி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க, இதில் ஏதாவது மறைமுகமாக சார்ஜஸ் எதுவும் இருக்குதா, காசுகள் இருக்குமா, காசை நான் லூஸ் பண்ணிடுறேன்னா என்ற மாதிரிக்கான யோசனைகள் இருக்கும், ரைட்? இப்போ அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இதெல்லாம் சொல்கிறது, ஈவன் சில சில ஸ்கீம்ஸ்கள் எல்லாம் வரும், அது அப்படி இப்படின்னு வரும். ஆனால் ஹிடன் சார்ஜஸ் இருக்குது, மறைமுக கட்டணங்கள் எல்லாம் இருக்கும். இதுகளால் பாதிக்கப்பட்டாங்களை சுற்றி கண்ண பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பயம் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு, ஒருவித கட்டணமும் இல்லாமல், ஒருவித என்னென்னு சொல்கிறது, ஒருவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 rupees சார்ஜ் பண்ண மாட்டாங்களா என்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இல்லை. அது அந்த யோசனை என்று மனதுக்குள்ளே உங்களை சொல்லாமல் இருக்காங்க என்ற யோசனை இருக்குது. சிலாக்கள் கேட்பாங்க, சிலாக்கள் கேட்க மாட்டாங்க, கேட்க பயத்தில் கேட்கறது இல்லை, சிலர்கள் ஏன் கேட்பான் பேசாமல் இருக்கப்பட்ட. அப்போ அந்த யோசனைகள் கூடுதலாக இருக்குது. அடுத்த ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், ஆக்கள் ரீச் பண்ணுறது, அந்த பயங்கள் இருக்கும் இல்லையா? அதோட வந்து ப்ரொடக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ், ஒரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ப்ரொடக்ட்ஸ் பிஸ்னஸில் ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸை சந்தித்தாக்கள், ரைட்? சரியான முறைப்படி இயங்காமல் பேட் எக்ஸ்பீரியன்ஸை சம்பாதிச்சாக்கள் என்ற கதைகள் இருக்கலாம். அப்போ இதுகளை நோக்கி பயப்பட போகிறோம்ண்டா, நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் தான் இல்லாமல் இருந்தது. ஒருத்தர் மோம் தம்பி கொண்டு வாங்கும், நீங்கள் நல்லா வரணும் வந்து செய்யலை. பிறகு நான் மெல்ல மெல்லமாக கதைச்சு விஷயங்களை சொல்லி இப்படி இப்படி என்று சொல்ல என்னட்ட பிறகு எடுத்தோம் ப்ராடக்ட். அது ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது, அது நான் சொல்ல டெக்னிக்ஸ் இல்லை, அது வந்து இரண்டு ஒரு பேசிக்கான விஷயம் தான். பெரிய 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 ராக்கெட் சயின்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ இப்போ அதை நான் நார்மலாக ஹேண்டில் பண்ணி அதை கையாண்டு சரியான மாதிரிக்கு செஞ்சுருந்தேன். ஓகே, இப்போ அந்த பயம் இருக்குது. இப்போ அதுகளை நான் சொல்லுவேன், ப்ளீஸ் கெட் இன், அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலி செஞ்சு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் செய்ய வழிக்கிறதா இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அப்போ அந்த பயம் இருக்குது, மாக்களை ரீச் பண்ணுறது முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் முறைகள் இருக்குது, அந்த முறைகளை நீங்கள் சரியான மாதிரிக்கு ஃபாலோ பண்ண வழிக்கணும். அடுத்தது ப்ரொடக்ட்ஸை பிள்ளையாக வாங்கினால், பிள்ளையாக எடுத்துக்கொண்டால், பிஸ்னஸை பிள்ளையான முறையில் ஹேண்டில் பண்ணினால், அவசரப்பட்டு உடனே உடனே எல்லாம் நான் உழைக்கணும், நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கதைகள் கேட்காமல் கொள்ளாமல் எல்லாம் இயங்க வலிக்கிட்ட எல்லாம் யார் ஃபெயிலியர்ஸ். அது இதென்றில் எந்த பிஸ்னஸ், அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், எவ்ரி திங், லைக் எல்லாத்துலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து அந்த பிரச்சனையும் ஒன்று இருக்குது. சரி, அதனால் ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், ப்ரொடக்ட்ஸை பற்றின சரியான மாதிரி ஒர்க் பண்ணிருந்த ஏதாவது கதைகள், பிஸ்னஸ் சரியாக ஒர்க் பண்ணுற கதைகள், இதெல்லாம் வந்து சரியான கைடன்ஸ் இல்லாததால் வார பிரச்சனை. ஸோ அந்த கைடன்ஸ் சரியாக இருக்கிற இடத்துல நீங்கள் சரியான மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு போவீங்கன்னா, அதை சரியாக ஃபாலோவப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போவீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, அண்ட் அண்டர் எஸ்டிமேட்டிங் யூ அபிலிட்டி. நான் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. என் அம்மா பவுடர் பாவிச்சிருக்காங்க, பார்த்துருக்கேன் சின்ன வயசில், லிப்ஸ்டிக்ஸ் அங்கே கிடந்திருந்தது பார்த்துறேன், நெயில் பொடிஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன் மாதிரி பொருள் நல்ல பேர் ஒன்று மறந்துடு, சின்னல்ல பாவிச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குது, நல்லா இருக்கும் பார்த்துருக்கேன்,
திறந்த அளவில் ஒரு வாசம் கொண்டு வரும், மேலே பெர்ஃப்யூம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இங்கே வந்து அப்புறம் எந்த டீம் மெம்பர்ஸுக்கு தான் கூடுதலாக கேட்டிருப்பேன், கண்ணுக்கு பாவிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே ஆயில் ஆசஸ் ஆயில் ஐனர்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கொண்டு ஐ ஷேடோஸ் எல்லாம் சொல்லிக்கொண்டு போகும், என்னடா இவ்வளோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கான்ற மாதிரிக்கு இருந்துச்சு எனக்கு. சரியா? ஸோ எல்லாம் நான் இங்கே தான் லேர்ன் பண்ணுவேன், ரைட்? இங்கே தான் நான் வந்து லேர்ன் பண்ணுவேன். அப்போ என்னால் முடியாதுன்னு நான் யோசிச்சிருந்தேன்னால் என்னால் முடியாது. இப்போ நான் வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன், ஒரு குறைச்சி நான் என்ன மதிப்பிட்டிருந்தால் என்னால் முடியாது. கற்றுக்கொள்ளலாம், எது தெரியாட்டிலும் கற்றுக்கொள்ளலாம். எனக்கு இப்போ பியானோ வாசிக்க தெரியாதுங்க, பியானோ வாசிக்க கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஸோ என்னென்றாலும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறோம், ஒரு எண்ணங்கள் சரியாக வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கொள்ள இயற்கையே எங்களுக்கு சரியான மாதிரி இயங்கிக்கொண்டு நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணோன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவேன், இப்போ லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள்கிட்ட பல முறை இப்போ லெட்ஸே, இப்போ நான் வந்து எனக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவேன், சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சின்ன விஷயம் கிடைக்க போனால் நாய் ஒன்று துரத்துது கடிக்க போகிறமா இருக்குது, எங்கள்கிட்ட பழத்தை திரட்டி ஓடுவோம், நல்லா திருப்பி அடிக்க பார்க்கலாம், அது வேறு கலை. ஸோ அப்போக்குள்ளே எங்களுக்கே தெரியாத ஒரு பழம் ஒன்று வேறு விளங்குதாங்க. இப்போ எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே சக்தி இருக்குது, அதை நாங்கள் உணர்ந்தால் சரி, அது நான் ஒரிஃப்ளேம் பண்ணுறதை தாண்டி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நான் சும்மா சொல்கிறேன் சரிங்க. ஸோ அப்போ உங்களை நீங்கள் ஒருட்டத்திலே ஒரிஃப்ளேம் பண்ணுறது இல்லை, மற்றபடி எல்லா இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், அதுக்காண்டி ஓவர் கான்ஃபிடன்ட் வச்சுக்கொள்ள தேவையில்லை, அண்டர் எஸ்டிமேட் நீங்கள் உங்களை தாழ்த்தி யோசிக்க வேண்டாம். என்னென்றாலும் கற்றுக்கொள்ளலாம், சில ஆக்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு நாள் பிடிக்கும், சில ஆக்களுக்கு ஒன்றரை வருஷம் பிடிக்கும், ஃபைன், பட் கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரிங்க. அப்போ உங்களை நீங்கள் தாழ்த்தி எதிர்பார்க்க எடுக்க வேண்டாம், எல்லோரும் ஈக்குவல், எல்லாருக்கும் சரிசமமான அளவான விஷயங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கான், அதன் மூலம் நாங்கள் முன்னுக்கு வந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கொள்வது நான் பார்த்துருக்கேன். ஹேண்ட் என்ன காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வெளியில் சொல்கிறது இல்லாக்கள் அடைந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் அறிஞ்ச ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சொல்ல போகிறேன்டா, நான் கால்குலேட் பண்ணுறது பிள்ளையான விஷயம் சரியான விஷயம்னா கமெண்ட்ஸில் போட்டுக்கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா அடுப்பம்னா ஸ்ரீலங்காவில் வந்து 21-22 மில்லியன்ஸ் பீப்புள் இருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 11 மில்லியன் லேடிஸ். இப்போ ஜென்ஸும் வந்து பர்ஃப்யூம்ஸுகள் ஹேர் ஆயில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஜெல்ஸ் இப்படியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜென்ஸும் பாவிச்சு கொள்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம லேடிஸை மட்டும் எடுத்தாலே ஒரு லேடி அவரேஜாக நான் கால்குலேட் பண்ணி வச்சு பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 25,000 ஆகுது, ஒரு வருஷத்துக்கு தன்ன அழகை மெயின்டைன் பண்ணுறது, ஷாம்பூ கண்டிஷனர் அப்பப்போ ஒரு ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா சில ஃபேஷியல்ஸ் அதுகள் இதுகள் ரெண்டு ஒரு 25,000 ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் சராசரி. சில ஆக்கள் மேபி ஒரு 15,000 இருக்கும், சில ஆக்கள் வந்து 50,000-60,000 1,00,000-2,00,000 ஸ்பெண்ட் பண்ணுற ஆக்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவரேஜாக ஒரு 25,000னா மந்த்லி ஒரு 2,000 ரைட், மந்த்லி பார்த்தீங்கன்னா 2,000 மந்த்லி 2,000னா 110 lakhs இன்டு 2,000 ருபீஸ் கிட்டத்தட்ட 2,200-2,300-2,400-2,500 crore ஒரு மாத இந்த இண்டஸ்ட்ரி. இப்போ ஸ்ரீலங்காவில் அடிச்சு இதுதான் பெஸ்ட் பிராண்ட்னு சொல்கிற மாதிரிக்கான பிராண்ட்ஸ் வந்து குறையும். அப்போ இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்குது, சரியான ஒரு பிராண்ட் போய்கொள்கிறது. அப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மீன் திருண்டு மார்க்கெட் ஒன்று நாங்கள் எடுத்தாலே அதன் மூலம் வரப்போகிற கமிஷன்ஸ், இப்போ ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ரெப்பரால் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்பரால் கடைக்கு போகிற அவருக்கு கமிஷன்ஸ் இருக்குது, சேலரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, டைம் ஒன்று ஒதுக்கி அவர் வேலை செய்கிறார், அவர் மேபி அவர்கிட்ட பர்சனலாக ரெண்டாவது சந்தேகம் அவர்கிட்ட ஃபியூவலை பார்த்துக்கொண்டா ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அதே நாங்கள் இங்கால் பக்கத்தில் எப்படி தரப்படுது அந்த காசை வந்து யூ கிரியேட் த பிஸ்னஸ், யூ பில்ட் த பிஸ்னஸ், அதை வந்து நாங்கள் உங்களை தரோம். இங்கே என்ன பியூட்டினா நீங்கள் ஃப்ரீ டைமில் எக்ஸ்ட்ரா இன்கம் உழைச்சி கொள்ளலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இன்னும் மேலே நீங்கள் வருமானத்தை உழைச்சி கொள்ளலாம் என்ற வாய்ப்பு இங்கே ஒரிஃப்ளேம் தந்து கொள்ளுது. ஸோ இப்போ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரி, ஒரு ஆள் ரெண்டு அழகு சரியான மாதிரிக்கு மேம்படுத்தி காட்டுறதுக்கு, அதே நேரத்தில் வந்து பிழையான ப்ரொடக்ட்ஸை பாவிக்க வலிக்கிட்டோம்னால் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி அதன் மூலம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்றதுக்கு காரணமாக அமையும். இப்போ ஸ்கின்ஸில் வந்து லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸ்லேயும் வந்து மேலே உள்ள லேயர்ஸில் ஃபர்தர் லேயர்ஸ் இருக்குது. அப்போ பிழையான ப்ளீச்சிங் அல்லது ஒயிட்டிங் கோட்டன் உள்ள ப்ரொடக்ட்ஸில் பாவிப்பீங்கன்னா அவங்க லேயர்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கப்பட்டு சூரியன்லேருந்து வர யூவிபி ரேஸ் எல்லாம் உள்ளே போய் சின்ன நம்ம அது மேலதிகமாக கறுக்கிறதுக்கும், அது டெம்பரரியாக அவங்கள வெள்ளையாக காட்டிக்கொள்ளும் மேலதிகமாக கறுக்கிறதுக்கும், அல்லது மேலதிகமான டேமேஜஸ் ஏற்பட கொடுக்குறதுக்கும், இன்டர்னல் ஓகன்ஸை கூட டேமேஜ் பண்ணுற அளவுக்குமான சாத்திய கூறுகள் இருக்கும். சரியான ப்ரொடக்ட்டு சரியான மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லையன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு உத்தரவாதங்களை சரியான மாதிரி எடுத்துக்கொண்டு பாவிக்க பழக வேண்டும். அதான் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி சரியாக போக வேண்டியதுக்கான ஒரு காரணம்.
ஸோ இப்போ அதில் ஒரிஃப்ளேம் வந்து சரியான மாதிரிக்கு வேர்க் பண்ணுது. ஏன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கேட்லாக் மூலமே கேரண்டி பண்ணுறாங்க எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுது, கிளினிக்கல் எப்படி டெஸ்டட், என்ன மாதிரிக்கு இந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டது, கஸ்டமர்ஸ் இந்த ஃபீட்பேக் என்ன, எவ்வளோ காலமாக இயங்கி கொண்டிருக்காங்களோ, எவ்வளோ காலமாக இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த உத்தரவாதங்கள் சரியான மாதிரிக்கு வர்றதால வந்து நாங்கள் நம்பி இந்த ப்ராடக்டை பாவிக்கிறதுக்கோ பாவிச்சு ஹாப்பியாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இது காரணமாக இருக்குது. சரி, தான் இந்த கொஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரி. நாங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்கின்ஸ் வந்து ஒரு 28-34 கொடுத்தா கலண்டு கொண்டு லைக் அதை வந்து சரியான எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஸ்கோர்ஸ் வந்து சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து ஸ்கின்னை மேலும் ஹெல்த்தியாக்கி பொலிவாக்கி காட்டக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து ஸ்கின் கியர் ஓ பாடி கியர் இது வந்து எங்களுக்கு தந்து கொடுது. அது சார்ந்த நுழைஜே நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அமையுது. இப்போ கொஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அழகான அத்தியாவசியம் என்று சொல்றதுன்னு தெரியலை, பட் ஓரளவுக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரி என்பது என்னோட கருத்து. ரைட், ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லூசஸ் தோற்று முதலே சொன்ன மாதிரி லூசஸ் தோற்று போனாக்கள் தோற்று போனாங்கன்னு முத்திர கொடுத்துருந்தேன். அந்த கொம்பிட்டேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லை இந்த குறிப்பிட்ட பிராண்டுக்கான கொம்பிட்டேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கண்ட கதைகள் மேபி சில நேரம் வந்து சரியான நாலேஜ் இல்லாமல் பியூட்டிஷியன்ஸாக தொழில்படுறாக்கள், சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பியூட்டிஷியன்ஸாக தொழில்படுறாக்கள் அவங்கண்ட கதைகள். அப்போ இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை இது சரி வராது, சில இடங்களில் சொல்லுவாங்க ஃபோரில் ப்ரொடக்ட் இங்கே வேலை செய்யாது, நான் சில பியூட்டிஷியன்ஸ் வாயாலே கேட்டுருக்கேன் வேலை செய்யாது என்றுவாங்க. சிலது வந்து சொல்லுவாங்க இல்லை சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலாக்கள் வந்து சொல்லுவாங்க இல்லை முகங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பியூட்டிஷியன் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வேறு வேறு ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியும், சில சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சொல்லி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் கொடுக்க போடுவாங்க. அவங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து இவேட்டை இந்த ப்ராடக்டை பாவிக்கலாமென்று கேட்டுக்கிட்டு டக்குண்டி இதை ரெக்கமெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் அது தனியாக பியூட்டிஷியன் சொல்லல வேறு யாருக்கடையே சேர்ந்து சொல்லணும். ஏனென்றால் வந்து தங்களுக்குரிய பிஸ்னஸ் நம்ம இல்லாமல் போயிடும் நல்ல யோசனையாக இருக்கும் இது மனித இயல்பு இல்லையா. ஸோ குறிப்பிட்ட நபர் நீங்கள் அதை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனல் ரிசர்ச் வந்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கு, இது சரியா இல்லையா என்ன மாதிரி போகுது ஒர்க் ஆகுதா இல்லையா ரைட் என்றதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. தோற்று போனவங்க கதையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுவேன். அதே நேரத்தில் நீங்கள் தோற்று போனவங்க கதையை கேட்கக்குள்ள ஏன் தோற்று போயிருக்காங்கன்றது நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே ஒருக்கா பாருங்கள் எது எது சரியாக இருக்கே தோற்று போயிருக்காங்க, அதன் மூலம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேவையான ஏரியில் தோற்று போகிறாங்கன்ற வீடியோவும் நான் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு கொள்றேன். ஓகே ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூஸ். லீகல் இஷ்யூஸில் என்ன இருக்குது இது இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னடா லீகல் இஷ்யூஸ் அதில். அப்போ நான் வந்து ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணி முடிச்சு தான் நான் இதை நான் செஞ்சினேன். அப்போ அடுத்த நான் எதிர்பார்ப்பேன் நீங்கள் நீங்களாக பர்சனல் வெரிஃபை பண்ணுவோம்ட்டு. ஸோ நான் வெரிஃபை பண்ணி முடித்ததில் வந்து ஹெட்ஓஃபீஸ் மூலம் நான் எடுத்துக்கொண்ட ஒரு உத்தரவாதம் சென்ட்ரல் பேங்க் இலங்கைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கோட அங்கீகாரம் இருக்குது, தேவையான அவங்க பெர்மிஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. 1997 ஒஃபிஷியல் இயங்குகிற நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எம்ஆர்ஏ நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அதோரிட்டி, ரைட், என்எம்ஆர்ஏடா மெடிசின் சம்மந்தமான இந்த ப்ரொடக்ட்ஸ்களுக்கான அதோரிட்டி, அதுக்கு சம்மந்தமான அங்கீகாரங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் BOI. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல எல்லாம் பர்மிஷன்ஸ் எடுத்தால் நீங்கள் ரெக்கமைஸ் செய்யலாம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் இங்கே செஞ்சு கொண்டு இங்கே ஒழிச்சு செய்யணும் இல்லை தானே, ஓப்பனாக ஆஃபீஸியலாக கம்பெனி இருக்குது. கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. யாரும் போகலாம், போய் என்ன கேட்கலாம். நீங்கள் ஒரு ஒரிஃப்ளேமில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிராண்ட் பார்ட்னராக இருக்கணும் அவசியம் இல்லை. பொருளில் இருக்குது ஸ்ரீலங்கா பொருளில் ஒரிஃப்ளேமில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அது நம்ம வியாபாரத்தில் வர்றதுக்கு இருக்குது. அதில் வந்து ஒரு 70-80 ஆட்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து போய் நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம், மீட் பண்ணி இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் அங்கே ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் பெரிய ஆட்களை கட்டாயம் சந்திக்கணும்டா சின்ன அப்பாயின்மெண்ட்டை போட்டு சந்திச்சு கொள்ளலாம் ரைட். ஸோ அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது ட்ரான்ஸ்பரன்சியாக இயங்குகிற ஒரு நிறுவனம். இங்கே வந்து லீகல் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளஸ் ஹெட் ஆஃபீஸ் ஆலயம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல என்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ் இல்லைன்ட்டு. அதனால் நம்ம லைவில் ஒரு நாள் அவங்கள்ட்ட ஸ்பீச் ஒன்று போயிருக்குள்ள அது கேப்சர் ஆனது அந்த வீடியோவும் இருக்குது. நான் முடிஞ்சால் நான் அப்புறம் அதை நான் இங்கே அப்லோட் பண்ணி போட்டு அந்த லிங்கை நான் ஃபியூச்சரில் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டு வர்றேன், நீங்கள் போய் அதற்காக போய் வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பில்டாகி வர மட்டும் பொறுமை இல்லை. பிஸ்னஸ் நோம் என்று சொல்ல போனால் ஒரு ஜாப் சொன்னீங்கன்னா ஒரு லைக் சேர் 550,000 சேலரி என்றால்
50,000 இருக்கும். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் கூடும் குறையும். பிஸ்னஸ் ஒன் லைக் தட் மேபி ஆரம்பத்தில் ஒரு 5,000 இருக்கலாம், அப்புறம் அடுத்த மாதம் 2,000 இருக்கு, அதுக்கு அடுத்த மாதம் 10,000 இருக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் 80,000 இருக்கு, அப்புறம் திருப்பி 330 வரும். அப்படி கூடி குறைஞ்சி வந்து பில்ட் ஆகிட்டு போகும். ஆனால் தொடர்ச்சியாக இருக்கும், கான்சிஸ்டன்ஸாக இருக்கும். தொடர்ச்சியாக இல்லைன்னா இல்லை எந்த பிஸ்னஸ். இப்போ ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எண்டை திறந்து நாளைக்கு மூடி நாளைக்கு திறந்து மூடுவீங்கன்னா அது அவ்வளவு பெருசாக அவருக்கு ஆகணும். அப்போ அந்த தொடர்ச்சியாக இருப்பனோ ரைட், எனக்கு பொறுமை இருக்குமோ என்ற பயம் உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வர வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான இந்த வாய்ப்பாக இது அமையும். ஸோ சொன்ன விஷயங்கள் இதுதான். ஸோ இது அழகான ஒரு வாய்ப்பு, இந்த விஷயங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க என்றால், நான் ஒர்க் பண்ண ரெடி, லேர்ன் பண்ண ரெடி என்றால், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடக்ட்ஸ் வர இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். சி யூ, பாய், தேங்க்யூ.